மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட தேர்தல் முடிவுகளும் வெளியாகி திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. அடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கறதும் உறுதியாயிடுச்சு. இந்த நிலையில அதிமுக உடைய புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் அவங்க கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல மே 7 நடக்க இருக்கு. இந்த கூட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. அதாவது எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்காக தான் இந்த கூட்டம். அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த தலைவர் ஆகணும், அடுத்த எதிர்கட்சி தலைவர் ஆகணும்னு அவங்கவுங்க வட்டாரங்கள்ல அவங்களோட பெயர்கள் பரபரப்பா பேசப்பட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருந்தாரு, அதனால அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆக வேண்டும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே பேசிட்டு வராங்க. இந்த நிலையில திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் மேல வெற்றி பெறும், அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சி துடை தெரியப்படும்னு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல பல்வேறு தகவல்கள் வந்தன. எடப்பாடி பழனிசாமியோட கடும் உழைப்பால தான் அதிமுக 66 தொகுதிகளில் வென்றிருக்கு, அதனால அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆக வேண்டும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோடைய சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் அதிமுக வென்றிருக்கு. எஸ்பி வேலுமணியோட கடும் உழைப்பால கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளில் அனைத்திலையுமே அதிமுக வென்றிருக்கு. கொங்கு பகுதிகளில் இருக்கிற 50 தொகுதிகளில் 33 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றி இருக்கு. அதே நேரம் தென் மாவட்டத்தில் இருக்கிற 50 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவினர் 36 தொகுதிகளையும் அதிமுக 15 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கு. இப்படி பார்த்தா அதிமுகவுக்கு வெற்றி அப்படிங்கிற பெருமையை தேடி கொடுத்தது என்னமோ கொங்கு மண்டலம் தான். அதனால கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் எதிர்கட்சி தலைவரா வர வேண்டும் அப்படின்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒரு சிலர்கிட்ட நாம விசாரிச்ச போது அங்க ஒரு வேறு மாதிரியான பதில சொல்றாங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு பல கட்ட சோதனைகளை சந்தித்த இடம் தென் மாவட்டங்கள்ல தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி தனியா பிரிந்து தேர்தலை சந்திச்சதே ஒரு பெரிய சோதனை தான். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாமக கிட்ட வெற்றி வாய்ப்பை பறி கொடுத்திருந்தாரு, அதனால இந்த முறை பாமகவால தன்னுடைய வெற்றி வாய்ப்பை சேலம் பகுதியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே கடைசி நேரத்துல வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்து குழப்பமான ஒரு ஆணையை பிறப்பிச்சாரு. இந்த இடஒதுக்கீட்டு ஆணை வட மாவட்டங்களை விட சேலம் மாவட்டத்துல அதிமுகவுக்கு அதிகமா கை கொடுத்துச்சு. ஆனா தென் மாவட்டங்கள்ல அதோட முழு எதிர்ப்பும், அதாவது அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை தென் மாவட்டங்கள்ல இந்த ஒரு ஆணையால உருவானுச்சு. எம்பிசி பட்டியல இருக்கிற சின்ன சின்ன பல சமூகங்கள் அதிமுகவுக்கு எதிராக திரும்பிச்சு. தென் மாவட்டங்கள்ல இந்த எதிர்ப்பை முழுவதுமா எதிர்கொண்டுச்சு அதிமுக. இதனாலதான் இந்த ஆணை தற்காலிகமானதுன்னு உதயகுமார், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்ந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஆணையால ஏற்பட்ட அதிருப்தியால பல சமூகங்கள் அதிமுகவுக்கு எதிராக தேவேந்திர குல வேளாளர் பொது பெயரால தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு அந்த சமுதாயத்தினரோட ஆதரவே முழுசா கிடைக்கல. அது மட்டும் இல்லாம வெள்ளாளர்கள் எனப்படுற பிற சமுதாயத்தினரோட எதிர்ப்பையும் தென் மாவட்டங்களை சந்திச்சது அதிமுக. இப்படி எடப்பாடி பழனிசாமி எடுத்த பல்வேறு கொள்கை முடிவுகள் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள்ல பலத்த பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதனால வேற எந்த பகுதியிலையும் சந்திக்காத பிரச்சனைகளை தமிழகத்துல அதிமுக தென் மாவட்டங்கள்ல கடுமையா சந்திச்சுது. இந்த நிலையிலையும் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற 51 தொகுதிகள்ல 15 தொகுதிகள்ல அதிமுக வெற்றியை பெற்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களோட அதிமுக பெற்ற வெற்றியை மற்ற மண்டலங்களோட எண்ணிக்கையா ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அதிமுகவை சரியா வழி நடத்திட்டு போய் 15 தொகுதிகளில் வெற்றி பெற வச்ச ஓ பன்னீர்செல்வத்தை தான் எதிர்கட்சி தலைவரா அறிவிக்க வேண்டும். எப்படி 2020 அக்டோபர் 7 எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளரா ஓ பன்னீர்செல்வம் அறிவிச்சாரோ, அதே போல 2021 மே 7 எதிர்கட்சி தலைவரா ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.